ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மணக்க மணக்க முள்ளங்கி சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி சாம்பார் வச்சு கொடுத்தீங்கன்னா முள்ளங்கி பிடிக்காதவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த சாம்பார் தாளிக்கும் போதே வாசனை ஊரையே கூட்டும், அந்தளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். முதல்ல ஒரு அரை கப் துவரம் பருப்பை ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற விடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு சின்ன தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கங்க. ஒரு 3 பல் பூண்டு, 2 சின்ன வெங்காயம் இதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள். இப்போ குக்கரை மூடி போட்டு ஒரு 2-3 விசில் வேக வச்சு எடுத்துக்கங்க. குக்கர்லேருந்து ஸ்டீம் இறங்கினதுக்கப்புறமா திறந்து கரண்டியை வச்சு லேசாக மசித்து விட்டுக்கங்க. ரொம்ப மைய மசிக்காமல் 1-2 பருப்பு அங்கங்கே தெரிகிற மாதிரி மசித்து விட்டுக்கங்க. அவ்வளவுதான், இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு 1/4 கிலோ முள்ளங்கியை தோலை சீவிட்டு ரவுண்ட் ரவுண்டாக நறுக்கி வச்சுக்கங்க. அடுத்து ஒரு பேனில் ஒரே ஒரு சின்ன ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க. இப்போ இதில் நாம் நறுக்கி வச்ச முள்ளங்கியை சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா மட்டும் போதும். இப்போ இந்த எண்ணெயிலேயே முள்ளங்கியை நல்லா வதக்கி விட்டுக்கங்க. முள்ளங்கியை வதக்கும்போது கொஞ்சமாக மஞ்சள் தூளும் கூட சேர்த்துக்கலாம். அடுப்பை நல்லா குறைச்சி வச்சு இந்த முள்ளங்கியை ஒரு 3 நிமிஷத்துக்கு எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கங்க. முள்ளங்கி வதக்கும்போது நமக்கு நல்ல வாசனை வர ஆரம்பிக்கும். முள்ளங்கி நல்லா வதங்கி வந்தால் தான் நமக்கு சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் முள்ளங்கியை பொறுமையாக வதக்கி விட்டுக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முள்ளங்கியில் தண்ணி எதுவுமே இல்லை, நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் நாம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நாம் சாதம் வடிக்கிற அரிசியை தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியை நாம் இதில் சேர்த்துக்கலாம். சாப்பாட்டு அரிசியை 2-3 தடவை கழுவிட்டு தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அந்த தண்ணியை எடுத்து இதில் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு சாம்பார் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு 3-4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. இப்போ நாம் இதில் குழம்பு பொடி சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் சாம்பாருக்கு எந்த பொடி யூஸ் பண்ணுவீங்களோ அந்த பொடியே நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு முறை நல்லா கலந்து விட்டு இப்போ இந்த குழம்பை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. முள்ளங்கி வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அதே மாதிரி முள்ளங்கி ரொம்ப சாஃப்டாகவும் வெந்து வரக்கூடாது. அப்படி ரொம்ப சாஃப்டாக வெந்தாலும் குழம்பு டேஸ்ட் நல்லா இருக்காது. சேர்த்த குழம்பு மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிச்சா போதும். அடுத்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச துவரம் பருப்பை சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த சமயத்தில் தண்ணி சேர்த்துக்கலாம். முள்ளங்கி சாம்பார் ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அதனால் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கங்க. அடுத்து ஒரு சின்ன பழுத்த தக்காளியை நல்லா கழுவிட்டு கையாலேயே நல்லா அழுத்தி பெசரி விட்டுக்கங்க. ஏற்கனவே பருப்பில் ஒரு சின்ன தக்காளி சேர்த்துருக்கோம். இப்போ இன்னொரு தக்காளியை கையாலேயே நசுக்கி சேர்த்துக்கங்க. இந்த மாதிரி சேர்க்கும்போது சாம்பாரோட டேஸ்ட்டு இன்னுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. சேர்த்த பருப்பு, உப்பு, தக்காளி எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிச்சு வரட்டும். ஒரு 2 நிமிஷம் மட்டும் இது எல்லாமே சேர்ந்து கொதிச்சு வந்தால் போதும். அடுத்து நாம் புளி சேர்த்துக்கலாம். மீதி இருக்கிற அரிசி கழுவுன தண்ணியிலேயே கொஞ்சமாக ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த புளியை நல்லா கரைச்சி சாம்பாரில் சேர்த்துக்கலாம். சாம்பாரில் புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க. புளி சேர்த்ததுக்கப்புறம் சாம்பார் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. அதிகபட்சம் ஒரு 3 நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதும். சாம்பார் கொதிச்சு வரத்துக்குள்ளே நாம் இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கங்க. எண்ணெய் லேசாக சூடானதும் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து தாளிச்சுக்கங்க. கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கங்க. கொஞ்சமாக வெந்தயமும் சேர்த்துக்கலாம்.
இது எல்லாமே நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை நீல வாக்கில் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா பொரிஞ்சு பொன்னிறமாக வதங்கி வரணும். வெங்காயம் வதங்கும் போதே ஒரு 3 பச்சை மிளகாயை நீல வாக்கில் கீறி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் இதை நாம் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி நிறம் மாற ஆரம்பிச்சிடுச்சு. இந்த சமயத்தில் நாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்து ஒரே ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த தாளிப்பை எடுத்து அப்படியே சாம்பாரில் சேர்த்துக்கலாம். சாம்பாரில் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருக்கங்க. தாளிப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் சாம்பார் நல்லா கொதிச்சா போதும். தாளிப்பு சேர்த்து ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் சாம்பாரை நல்லா கொதிக்க விட்டு நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக நறுக்கிய கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான், நல்லா மணக்க மணக்க முள்ளங்கி சாம்பார் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இதை தாளித்து கொட்டும் போதே நமக்கு அவ்வளோ வாசனையாக இருக்கும். இந்த சாம்பார் சுட சுட சாதம், இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். முள்ளங்கி சாம்பாரோட நெய் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா இன்னுமே அட்டகாசமாக இருக்கும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த முள்ளங்கி சாம்பாரை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.